இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகா சிவராத்திரி. இந்தியா முழுக்க இருக்கிற இந்துக்கள் எல்லாருமே இந்த மகா சிவராத்திரியை ஒரு பெரிய திருவிழாவா பெரிய விமர்சையா கொண்டாடுவாங்க. இந்த மகா சிவராத்திரியை பத்தின தெளிவு இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ராத்திரி முழுக்க கண்ணை முடிச்சிருந்து காலைல சாமி கும்பிடுவாங்க, இதுதான் மகா சிவராத்திரி அப்படின்ற தெளிவு தான் எனக்கு இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த தெளிவு தான் இருக்கும். ஆனா மகா சிவராத்திரியோட வரலாறு என்ன, இந்த மகா சிவராத்திரி ஏன் கும்பிடுறாங்க, இந்த மகா சிவராத்திரியோட பலன்கள் என்ன, இதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றதுதான் பெரிய விஷயமா தெரிஞ்சது. நான் நிறைய விஷயங்கள் சேகரிச்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சதுதான் இந்த வீடியோ. முதல்ல மகா சிவராத்திரி இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் மாதத்தோட 14 நாள் அமாவாசை, அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில சிவனை வந்து பூஜை பண்றதும் பூஜிக்கிறதும் ஒரு பெரிய நல்ல விஷயம், இதனால வந்துட்டு இறைவனோட அருள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதன்படி இந்த 12 ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி 12 மாதங்கள்ல இருக்கு. இந்த 12 மாதங்கள்ல வெகு சிறப்பான இந்த சிவராத்திரி எது அப்படின்னு பார்த்தா, மாசி மாதம் தேய்பிறை சதத்துல வர இந்த மகா சிவராத்திரி தான். இந்த மகா சிவராத்திரி தான் என்னன்னா, இந்த ஒரு நாள் இந்த மகா சிவராத்திரியில நம்ம இறைவனை பூஜித்தோம், சிவனை கும்பிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுக்கான இறைவனை பூஜிச்சதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த மகா சிவராத்திரி எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அம்பிகை உமாதேவி என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிவனை நோக்கி 4 கால பூஜைகள் செய்யறாங்க இந்த சிவராத்திரி நாள்ல. அதாவது இந்த மாசி தேய்பிரை சதுரத்தில் இருக்கிற இந்த நாள்ல சிவனை நோக்கி 4 கால பூஜை செய்யறாங்க. அப்படி செய்யும்போது அது பிரளய காலம் அப்படின்றதுனால பிரம்மானது பிரம்மாண்டால படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுமே வந்துட்டு இறந்து போயிருக்காங்க, அதாவது அழிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்பிகை அம்மன் இறைவனை நோக்கி 4 கால பூஜைகள் செஞ்சு இறைவன் இருந்து ஒரு அருளை வாங்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த நாள் வந்துட்டு தேவர்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கணும், அதனால உங்களோட திருப்பெயர்லாலே இதுக்கு வந்துட்டு மகா சிவராத்திரி அப்படின்னு பெயர் வேணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறாங்க. அதன்படியே இறைவனும் வந்துட்டு சரி இதுக்கு மகா சிவராத்திரினே பெயர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அருள் கொடுத்ததாக ஒரு ஐதீகம் வரலாறு சொல்லப்படுது. இந்த மகா சிவராத்திரியில என்ன ஸ்பெஷல், இந்த மகா சிவராத்திரியில என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, மகா சிவராத்திரி திருமாலும் பெருமாளும், அதாவது விஷ்ணுவும் பிரம்மாவும், சாரி பெருமாளும் சொல்லிட்டு விஷ்ணுவும் பிரம்மாவும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இது சிவனோட திருமுடியும் சிவனோட திருவடியும் தேடி போகிறாங்க. அந்தபடி திருமுடி ஒருத்தரும் திருவடி ஒருத்தரும் தேடி போகும்போது சிவன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் அடங்காத, அதாவது இந்த திருவடியும் திருமுடியும் காண முடியாத அளவுக்கு பெரிய லிங்கமாகவும் சூரிய ஒளிப்பிளம்பாவும் காட்சி தராரு. அந்த நிகழ்வு நடந்தது இந்த சிவராத்திரியில் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது ஒரு முறை பார்வதி அம்மன் வந்துட்டு சிவனோட கண்களை மூடிறாங்க, இதனால உலகம் இருண்டு போயிடுது. இருண்டு போனதுக்கு அப்புறம் தேவர்கள் எல்லாம் வந்துட்டு இவர்கிட்ட முறையிட்டதாகவும், அதனால திரும்ப சிவன் கண்களை திறந்து இந்த உலகம் ஒளிப்பட்டுச்சு. அதுவும் வந்து இந்த மகா சிவராத்திரி நாட்கள் தான் நடந்துச்சு, அதனாலதான் இந்த மகா சிவராத்திரி இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து மூணாவது ஒரு விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கண்ணப்பன் தன்னோட கண்களை கொடுத்து இறைவன் இருந்து பெரிய அருளை பேரருளை பெற்றதும் இந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல விசேஷமான நிகழ்வுகள் இந்த மகா சிவராத்திரியில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகா சிவராத்திரி நாளுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ஒரு நாள் கண் விழிச்சிருந்து, அதாவது வெறும் கண் விழிச்சிருந்து இறைவனை கும்பிடுறது அப்படின்றது, வெறும் கண் விழிச்சிருந்து இறைவனை கும்பிடுறதுல ஒவ்வொரு நிமிடமும் இறைவனை மட்டுமே துதித்து, அதாவது சிவனை மட்டுமே நினைச்சு சிவனோட மந்திரங்களை சொல்லி சிவனை வந்துட்டு வேண்டி இருந்து அடுத்த நாள் காலையில இறைவனை வழிபடுறது தான் இந்த மகா சிவராத்திரியோட ஸ்பெஷல். இப்படி இருக்கும்போது 24 வருஷம் இதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி நாட்கள்ல இறைவனை நினைச்சு பூஜிச்சு அதுக்கப்புறம் காலையில வந்துட்டு பூஜைகள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இறைவனை வேண்டும் போது 24 வருஷம் செஞ்சதுக்கு அப்புறம் பிறவி இல்லா பலன், அதாவது பிறவி இல்லா பேரு, அதாவது மோட்சம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனித பிறவியே கிடையாது, சிவலோக பதவி அடைஞ்சிருவாங்க அவங்க அந்த 24 வருஷம் கண்டினியூஸா பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு 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 தெய்வீக சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈசன் வந்துட்டு இந்த 24 வருஷம் இந்த மாதிரி செய்யும் போது யமனே வந்துட்டு ஈசனோட பக்தரை பார்த்து பயப்படுவாரு அப்படின்றதும் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இறைவனை வந்துட்டு இந்த மகா சிவராத்திரி நாட்கள்ல சிவனை வந்து வழிபடும் போது அவங்களுக்கு வந்துட்டு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும், அவங்க வாழ்க்கை எப்பவுமே வந்துட்டு வளமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூஜையை எப்படி செய்யணும், அந்த இந்த மகா சிவராத்திரி ராத்திரியில எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வரலாறுகள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முதல் நாளே வந்துட்டு ஒரு வேளை உணவு சாப்பிட்டு, அதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு முதல் நாளே அந்த ராத்திரி இருக்கும்போது அந்த 4 கால பூஜைகளை செஞ்சுட்டு, 4 கால பூஜைகளை செய்யும்போது திருநீர் அடைந்துட்டு இறைவனோட மந்திரங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படி நினைச்சிட்டு இருந்துட்டு, அடுத்த நாள் காலையில சிவனடியாரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தன்னோட விரதத்தை முடிக்கணும் அப்படின்றதான் இந்த நாளோட சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்லயே இறைவனை நினைச்சிட்டு அவங்களோட ராத்திரி முழுக்க வந்துட்டு இறைவனை நினைச்சு துதி செஞ்சா பூஜைகளுக்கான அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இந்த மாதிரி மகா சிவராத்திரியில இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நானே இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னும் விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் ஏதாவது விட்டு இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கும் சொல்லுங்க. மகா சிவராத்திரியோட வரலாறு ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்துக்கலாம், எனக்கும் நான் படிச்ச இடத்துல நிறைய விஷயங்கள் இல்லாம இருந்துக்கலாம். இதை தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அந்த மாதிரி வந்து கமெண்ட்ல நீங்க சொல்லும் போது நானும் தெரிஞ்சுக்க வாய்ப்புகளா இருக்கும். என்னோட வீடியோ பாக்குற மத்தவங்களுக்கும் அந்த கமெண்ட்ல இருந்து நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நன்றி. மகா சிவராத்திரிக்கு எல்லாரும் வந்துட்டு விழிச்சிருந்து இறைவனை வேண்டி எல்லாரும் அருள் பெறணும் அப்படின்னு ஆனால் நினைக்கிறேன். நன்றி.